हाय फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल अन्पान वीडु. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து ஒரு சுவையான ஆட்டு நெஞ்செலும்பு சூப் செய்யறது எப்படி அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்ன அப்படினா வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு தூள், உப்பு, தக்காளி, கருவேப்பிள்ளை, மல்லி இலை மற்றும் மஞ்சள் தூள். இதை வச்சு நம்ம சூப் செய்ய போறோம். இந்த சூப் வந்து ரொம்பவே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சளி, இருமல் மற்றும் தொண்டை வறட்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து குணப்படுத்திடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஆட்டு நெஞ்சு எலும்பை வந்து கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து நம்மளோட பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி, தக்காளி, நம்மளோட மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு கறி வேகிற அளவு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சூப் வந்து சுவையாக ரெடி ஆயிடும். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். விசில் போட்டுக்கிறேன். 8 விசில் இல்லைனா 9 விசில் விட்டிங்கன்னா மட்டனும் நல்லா வெந்துடும். அண்ட் வந்து உங்களுக்கு சுவையான சூப்பு ரெடி ஆயிடும். இப்போ நம்மளோட மட்டன் போன் சூப் வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.